அன்புக்குரிய எட்டாம் வகுப்பு மாணவ கண்மணிகளே உங்கள் தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் இரண்டில் அமைந்திருக்கக்கூடிய ஓடை கோணக்காத்துப்பாட்டு நிலம் பொது வெட்டுக்கிளியும் சருகுமானும் வினை முற்று திருக்குறள் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாருங்கள் இயல் இரண்டில் முதலாவதாக இருப்பது ஓடை கவிதை பேழை இப்பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தூண்டுதல் விடை ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசை கருவி நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஷ் விடை ஓடை மூன்று நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் நீழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையாட அடுத்ததாக கோண காத்து பாட்டில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண்கள் சொல்லும் பொருளும் முகில் மேகம் முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்து நான்கு நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்து நான்கு நாடுகளுள் ஒன்று விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் சரியான விடையைத் தேர்ந்தெடுத்து எழுதுக வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் காலனை ஓட்டிவிடும் விடை காலனை விழுந்ததங்கே பிரித்து எழுதுக விழுந்தது கூட்டல் அங்கே செத்திரந்த பிரித்து எழுதுக செத்து கூட்டல் இறந்த ஐந்தாவது வினா பருத்தி கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுக பருத்தி எல்லாம் நீளம் பொது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர் தாயாக மதிக்கின்றனர் இன்னோசை பிரித்து எழுதுக இனிமை கூட்டல் ஓசை பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுதுக விடை பாலூறும் தொடரில் அமைத்து எழுதுக வேடிக்கை நான் வன விலங்குகளை வேடிக்கை பார்த்தேன் உடன் பிறந்தார் பிற உயிரினங்களை உடன் பிறந்தார் போல கருதுவேன் இந்த இரண்டு சொற்களையும் தொடரில் அமைத்து எழுதுக கேள்வி கேட்டால் நீங்கள் சொந்த நடையிலும் எழுதலாம் மாணவர்களே வெட்டுக்கிளியும் சருகுமானும் துணைப்பாடும் அதில் மதிப்பெண் வினா கிடையாது அடுத்ததாக பகுதி வினைமுற்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது விடை மேய்ந்தது பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று விடை படித்தான் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் விடை ஓடு விடை ஓடு அடுத்ததாக திருக்குறள் பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் வினா புகழாலும் பழியாலும் அறியப்படுவது விடை நடுவு நிலைமை இரண்டாவது வினா பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் விடை கல்லாதவர் வல்லுருவம் பிரித்து எழுதுக வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் சேர்த்து எழுதுக நெடுந்தேர் ஐந்தாவது வினா வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி விடை உவமை அணி கோடிட்ட இடத்தை நிரப்புக வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஷ் புலியின் தோல் டேஷ் மெய்ந்தற்று வல்லுருவம் பக்கத்தில் பெற்றம் என்று எழுத வேண்டும் புலியின் தோல் அந்த இடத்துல போர்த்து மெய்ந்தற்று போர்த்து என்பது விடை பெற்றம் மற்றும் போர்த்து பாருங்கள் விலங்கோடு டேஷ் அணையர் டேஷ் கற்றாரோடு ஏனையவர் முதல்ல மக்கள் அணையர்னு வரணும் முதக்கோட்டில் மக்கள்னு எழுதணும் அணையர் பக்கத்துல இலங்கு நூல் என்பது விடை மாணவர்களே ஒரு மதிப்பெண் வினாக்களை நன்றாக படித்து கொள்ளுங்கள் ஒரு மதிப்பெண் பகுதியில் முழு மதிப்பெண்களை பெற்றிட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்